ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், பொது வருங்கால வைப்பு நிதி. இந்த ஸ்கீம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து மத்திய அரசால் இந்த திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. 1968 இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ வரைக்குமே இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா நடைமுறையில் தான் வந்து இருந்துகிட்ருக்கு. இந்த ஸ்கீம் வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இப்போ அரசு வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து இபிஎஃப் சொல்லுவாங்க, எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்டுங்கிறது அவங்களோட ரிட்டையர்மெண்ட் ஏஜில் அவங்களோட சேலரியிலேருந்து ஒரு சிறிய தொகையை வந்து பிடித்தம் பண்ணி வந்து அவங்க ரிட்டையர்மெண்ட் ஏஜில் வந்து அவங்களுக்கு திரும்ப கிடைக்கும். இதே மாதிரி அரசு வேலையில் இல்லாதவங்களுக்கும் வந்து அவங்களுக்கான ப்ராவிடென்ட் ஃபண்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது வந்து ஒரு நீண்ட கால முதலீட்டு திட்டம் அப்படிங்கிறனால வந்து இப்போ அவங்க இன்வெஸ்ட் பண்ணது வந்து ஒரு 15 வருஷம் இல்லை 20 வருஷம் கழித்து வந்து அவங்களோட வந்து ஓய்வு காலத்தில் அவங்களுக்கு தேவைப்படும், இல்லை அவங்க குழந்தைங்க பேரில் ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களோட படிப்புக்கு இல்லை திருமண செலவுக்கு இல்லை மேற்படிப்புக்கு வந்து உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் மக்களுக்கு வந்து சேமிக்கணும் அப்படிங்கிற பழக்கத்தையும் ஊக்குவிக்கணும், இதனால தான் வந்து இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க. இது கவர்மெண்ட்லேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணனால இது வந்து இப்போ நம்ம மற்ற ஸ்கீமில் வந்து இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் இல்லை வேறு ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கும் வந்து கொஞ்சம் பயம் இருக்கும், நம்ம போடுற அமௌண்ட் வந்து நமக்கு வந்து பாதுகாப்பானதாக இருக்குமா அப்படிங்கிறது, லாஸ் வந்துருமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். இது கவர்மெண்ட்லேருந்தே வந்து நமக்கு கொடுக்குறனால வந்து இதில் நமக்கு ரிஸ்க் இல்லாமல் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் பயம் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸும் வந்து இருக்குது. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் யார் யாரெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் சிட்டிசனாக இருக்க எல்லாருமே வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். 18 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருமே வந்து இதை இண்டிவிஜுவலாக வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது. இதை ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக வந்து ஓப்பன் பண்ணவே முடியாது. இப்போ நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கீங்க, வந்து ரெண்டு பேர்லேயும் வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ண முடியாது. ஒருத்தருக்கு ஒரே ஒரு அக்கௌண்ட்டு மட்டும்தான் இதில் வந்து ஓப்பன் பண்ண முடியும். மினிமம் டெபாசிட் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆள் வந்து 100 ரூபாயிலிருந்து செலுத்திட்டு வரலாம். ஆனால் ஒரு ஆண்டுக்கு மினிமம் வந்து நீங்கள் 500 ரூபாயாவது இந்த இயரில் வந்து நீங்கள் செலுத்தியிருக்கணும். மினிமம் டெபாசிட் பார்த்தீங்கன்னா ஒரு இயருக்கு நீங்கள் 500 ரூபாய் செலுத்திருக்கணும். அதே மாதிரி மேக்ஸிமம் டெபாசிட் நீங்கள் எவ்வளோ கட்டலாம் அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 150,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் இதில் மேக்ஸிமமாக டெபாசிட் பண்ணிக்கலாம். நீங்கள் லம்சமாக வந்து ஒரே இது தவணையில் செலுத்தினாலும் சரி, இல்லை நீங்கள் 12 இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து கட்டலாம். மந்த்லி கட்டுற மாதிரியும் நீங்கள் கட்டிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் வந்து நாமினியாக ஒரு ஆளை சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்புறம் அந்த பணம் வந்து அவங்களுக்கு போய் சேர மாதிரி நீங்கள் நாமினி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அக்கௌண்ட் ஃபார் மைனர், நீங்கள் உங்கள் குழந்தைங்க பேர்லேயும் வந்து நீங்கள் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் அதில் உங்கள் கார்டியனாக போட்டு வந்து நீங்கள் இப்போ வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இந்த மாதிரி உங்கள் பையன் பேர்லேயோ இல்லை பொண்ணு பேர்லேயோ கூட நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த பொண்ணுங்க பேரில் அக்கௌண்ட் பண்ணி நீங்கள் கார்டியனாக வந்து நீங்கள் குழந்தைங்க பேர்லேயும் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதோட மெச்சூரிட்டி பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா 15 ஆண்டு காலங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இதில் செலுத்துகிற மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் தொடரும், இப்போ நீங்கள் 15 வருஷம் செலுத்திட்டீங்க, இன்னும் நீங்கள் இந்த திட்டத்தை தொடர விரும்புனீங்க அப்படின்னா இதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 5 இயர்ஸ் இல்லை அதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணால் 5 இயர்ஸாக நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் 15 ஆண்டு காலம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறப்ப இதை தொடர விரும்புனீங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்க பேங்க்லேயோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து நீங்கள் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரீ மெச்சூர் க்ளோசர், நீங்கள் வந்து இந்த 15 ஆண்டு காலம் முடிகிறதுக்கு முன்னாடி இடைப்பட்ட காலத்தில் இந்த அக்கௌண்ட்டை உங்களால் வந்து க்ளோஸ் பண்ண முடியாது. 15 ஆண்டு காலம் முடிந்ததுக்கப்புறம் மட்டும்தான் இதோட ஃபுல் அமௌண்ட்டுமே உங்களால் வந்து எடுக்க முடியும். இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கரண்ட்டாக வந்து 7.9% வந்து கொடுத்துட்ருக்காங்க. இது ஒவ்வொரு காலாண்டுக்குமே மாறும். லாஸ்ட்டு ஜூலைக்கு முன்னாடி வரைக்கும் வந்து 8% வந்து வட்டி கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ ஜூலையிலேருந்து செப்டம்பர் வரைக்கும் ஒவ்வொரு காலாண்டுக்குமே வந்து கவர்மெண்ட் இதோட வட்டி விகிதத்தை வந்து மாற்றிக்கிட்டே வந்து இருப்பாங்க. இப்போ 7.9% கிட்ட வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து இப்போ இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் வந்து உங்களுக்கு இருக்குது. நீங்கள் இதை 80C கீழே 1.5 லேக்ஸ் கிட்ட நீங்கள் இதில் வந்து இன்கம் டேக்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். நீங்கள் கட்டுற அந்த மேக்ஸிமம் அமௌண்ட்டுமே இதில் வந்து உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஃப்ரீயாக தான் வந்து இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில் வந்து இப்போ நீங்கள் ஃபுல் அமௌண்ட் கட்டிட்டு இதுக்கு உங்களுக்கு ஒரு வட்டி வந்திருக்கும் பார்த்தீங்களா, ஒவ்வொரு இயரும் நீங்கள் கட்டுற அமௌண்ட்டுக்கு ஒரு வட்டி வந்து வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா, அதுவுமே உங்களுக்கு திரும்ப எடுக்கிறப்ப உங்களுக்கு இது வந்து அதுக்கு வட்டி இல்லாமல் டேக்ஸ் ஃப்ரீயாக தான் நீங்கள் எடுக்கிற மாதிரி வந்து இருக்கும். மற்ற வந்து நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வேறு எந்த ஒரு ஸ்கீம்லேயும் போடுறப்ப வந்து நீங்கள் எடுக்கிறப்ப அந்த வட்டிக்கும் சேர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு டேக்ஸ் போட்டிருப்பாங்க. இதில் அதுக்கான எக்ஸம்ஷனோட உங்களுக்கு வந்து நீங்கள் இதை வித்ட்ரா பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி ப்ரீமெச்சூர் வித்ட்ராவல், நீங்கள் இது 7 ஆண்டுகள் கழித்து நீங்கள் இதில் 50% வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு அவசர தேவையாக இருக்குது, இந்த மாதிரி சமயங்களில் ப்ரீமெச்சூர் வித்ட்ராவல் நீங்கள் வந்து ஒரு 7 ஆண்டுகள் கழித்து 50% அமௌண்ட்டை மட்டும் எடுத்துக்கலாம். ஃபுல் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 15 ஆண்டு காலம் கழித்து ஃபுல் அமௌண்ட்டு வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதில் உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டிஸும் வந்து இருக்குது. நீங்கள் இந்த இந்த இதில் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக 3 ஆண்டுகள் வந்து நீங்கள் வந்து தவணையில் செலுத்திக்கிட்டே வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அவசர காலத்தில் வந்து இப்போ அவங்களுக்கு அமௌண்ட்டு தேவைப்படுதுன்னா நீங்கள் கட்டுற அமௌண்ட்டிலேருந்து நீங்கள் வந்து லோன் எடுத்துக்கலாம். 3 ஆண்டுகள்லேருந்து 6 ஆண்டுகளுக்குள்ளே நீங்கள் உங்களுக்கான லோன் வந்து எடுத்துக்கலாம். 7th இயர்லேருந்து நீங்கள் பாதி அமௌண்ட்டு வித்ட்ரால் பண்ணனா வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு வேணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ வந்து நியர்பை உங்களோட பேங்க்கில் இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நீங்கள் இதுக்கான அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த இதுக்கான வந்து பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்டோட அக்கௌண்ட் ஃபார்ம் ஓப்பனிங் ஃபார்ம் வந்து வேணும். அதே மாதிரி உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அப்புறம் உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப், யார் பேரில் உங்களோட கேஒய்சி ஃபார்ம் இருக்கும்ல, உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப், ஓட்டர் ஐடி, இல்லை டிரைவிங் லைசன்ஸு, ஆதார் கார்டு, இந்த மாதிரி உங்களோட எந்த அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கோ அந்த இதை நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். உங்களோட நாமினேஷன் ஃபார்ம் ஒன்று, அப்புறம் பேன் கார்டோட ஜெராக்ஸ் காப்பி, இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். இதே உங்கள் நியர்பை எந்த பேங்க்லனாலும் இந்த ஸ்கீம் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் கவர்மெண்ட் பேங்க் இல்லாமல் ப்ரைவேட் பேங்க்லேயுமே நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஐசிஐசிஐ பேங்க்கு, ஆக்சிஸ் பேங்க்கு, கனரா பேங்க், இந்த மாதிரி ப்ரைவேட் பேங்க்லேயுமே நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் நீங்கள் இந்த ஸ்கீம் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீங்கள் இப்போ மாதம் வந்து 10,000 ரூபாய் வந்து செலுத்திட்டு வர்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் இந்த இதை வந்து நீங்கள் 2017 ஆம் ஆண்டுலேருந்து இப்போ நீங்கள் 10,000 ரூபாய் செலுத்துறீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வந்து 120,000 ரூபாய் வந்து செலுத்தியிருப்பீங்க. அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இப்போ உங்களுக்கு 8% வந்து கொடுக்குறாங்கன்னா 108,000 ரூபாயாக உங்களுக்கு அடுத்த வருஷம் வரும் பார்த்தீங்களா. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டோடு சேர்ந்து கூட்டு வட்டியாக தான் வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் 15 வருஷத்தில் மொத்தம் வந்து நீங்கள் எவ்வளோ கட்டியிருப்பீங்கன்னா 18 லட்சம் ரூபாய் வந்து கட்டியிருப்பீங்க. உங்களுக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15,43,623 ரூபா உங்களுக்கு வந்து வட்டி கிடச்சிருக்கும். உங்களுக்கு மொத்த அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 33,43,623 ரூபா வந்து உங்களுக்கு வந்து மொத்த அமௌண்ட்டு வந்து கிடைக்கும். மெச்சூரிட்டி அமௌண்ட் நீங்கள் வந்து 15 வருஷம் கழிச்சு ரிட்டர்ன் எடுக்கிறப்ப நீங்கள் மந்த்லி 10,000 ரூபா வந்து போடுறது, கட்டுற அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 18 லட்சம் ரூபாய் கட்டியிருப்பீங்க. உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே பாருங்கள், 15,43,623 ரூபா உங்களுக்கு இதுக்கான இன்ட்ரெஸ்ட்டோடு வந்து வரும். இதே இது நீங்கள் இதை இன்னும் ஒரு 5 வருஷம் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதே 10,000 ரூபா செலுத்திட்டு வர்றீங்க, 15 வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் நான் ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு இன்னும் அதிகமான வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் 20 வருஷத்தில் வந்து 24 லட்சம் ரூபா வந்து கட்டியிருப்பீங்க. அடுத்து ஒரு 5 இயர்ஸுங்கிறது உங்களுக்கு சீக்கிரம் இருக்கும். அதனால் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் மட்டும் பாருங்கள், உங்களுக்கு கிட்டத்தட்ட 91,98,373 ரூபா கிடைக்கும். நீங்கள் 15 வருஷம் கெட்டுறப்போ உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 35 லட்சம் ரூபா தான் உங்களோட மெச்சூரிட்டி அமௌண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறப்ப அதோட இன்ட்ரெஸ்ட்லாம் சேர்ந்து வர்றப்ப உங்களுக்கு கிட்டத்தட்ட 56 லட்சம் ரூபா கிடைக்கும். இதான் நான் தம்ப்நெயிலில் போட்டுருவேன் பார்த்தீங்களா. நீங்கள் மாதம் 10,000 ரூபா நீங்கள் செலுத்திட்டு வரீங்கன்னா நீங்கள் 15 வருஷத்தில் எடுக்கிறத காட்டணும், 20 வருஷத்தில் எடுக்கிறப்ப உங்களுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கட்டுற அமௌண்ட்டை காட்டிலுமே அதிகமான உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். இதே இது நீங்கள் 12,500 ரூபா வந்து, அதாவது ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வந்து 1,50,000 ரூபா வந்து அந்த அமௌண்ட்டை கட்டிட்டு வந்தீங்கன்னா 15 வருஷத்தில் நீங்கள் 22,50,000 ரூபா வந்து கட்டியிருப்பீங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 19,29,529 ரூபா கிடச்சிருக்கும். டோட்டல் உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் 15 வருஷத்துக்கு கழிச்சு பார்த்தீங்கன்னா 41,79,529 ரூபா உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் நீங்கள் 15 வருஷம் கழிச்சு எடுக்கிறப்ப. இதே இது நீங்கள் 20 வருஷம் கழிச்சு எடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 70 லட்சம் ரூபா வந்து கிடைக்கும். நீங்கள் 15 வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு 20 வருஷங்கிறப்ப அதுக்கான இன்ட்ரெஸ்ட்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் அதிகமான அமௌண்ட் கிடைக்கும். மற்ற இதில் இன்ட்ரெஸ்ட்டை காட்டிலும் உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் 20 ஆண்டு காலம் முதலீடு உங்கள் குழந்தைங்க வந்து பிறந்ததுலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அவங்களோட கல்யாணத்துக்கு இல்லை மேற்படிப்புக்கு இந்த இல்லை உங்களோட ஓய்வு காலத்தில் ரிட்டையர்மெண்ட் ஏஜுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அமௌண்ட்டாக உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தமிழ் பேப்பர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.